ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன ஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் மார்ச் 29, 2024, இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு தினமலர் ஆன்மீக மலருடன் வந்திருக்கின்ற ஆன்மீக குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். வாயு தேவனின் அம்சமாக கருதப்படும் இவர் துவைத சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர். துவைதம், அத்வைதம், வசிஷ்டாத்வைதம், மூணு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் வந்து மத்வர். இதற்கான விடை வந்து மத்வர். அத்வைதத்திற்கும் துவைதத்திற்கும் என்ன வித்தியாசம்? துவைதம்னா இரண்டு, துவை அப்படின்னா வந்து இரண்டு, தோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஹிந்தியில். ஸோ டூ துவைதம் இரண்டு, அத்வைதம் என்று ஒன்று. அதாவது துவைதம் எப்படி சொல்லுதுன்னா வந்து ஜீவாத்மா பரமாத்மா, பரமாத்மா வந்து கடவுள், ஜீவாத்மா வந்து மானுடர்கள் மற்ற உயிர்கள், இது ரெண்டும் வந்து வேறு வேறு அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து துவைதம். ஸோ இது வந்து ரெண்டுமே ஒன்று தான், உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அத்வைதம். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இது வந்து மத்வர் போட்டாச்சு. ஒன்று மேலிருந்து கீழ், மேலே ஆரம்பிக்குது. கர்நாடக இசை கச்சேரிகளில் வித்வான்களால் இறுதியில் பாடப்படுவது, இறுதியில் பாடப்படுவது வந்து மங்களம் தான். மங்களம் பாடுறாங்க அப்படின்வாங்க. மங்களம் அப்படின்னா முடிவு அப்படின்னு அர்த்தம் இருக்குது. மங்களம். ஏழு இடமிருந்து வளம், கேள ஆரம்பிக்குது. சென்னையில் உள்ள பிரபல முத்துக்குமார சுவாமி கோயில் இப்படி அழைக்கப்படுகிறது. ரெண்டு வார்த்தைகள், மூன்று நான்கு. முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு இன்னொரு பேர் என்னது? கந்தக்கோட்டம். போட்டலாம், கந்த கோட்டம். சரி, ரெண்டு மேலிருந்து கீழ், வ த இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கத்திற்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம்? வந்தனம் போட்டுடலாமா? வந்தனம். அப்புறம் ஆறு மேலிருந்து கீழ், இட்டு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். காத்தற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று பாடி அருளாளர் யார்? சரி, இவரோட கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவத்தியூரில் சமாதியானவர், பட்டினத்தார் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் கதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரோட மகனுக்கு வந்து ஒரு பெரிய கப்பல் நிறைய பொருட்களை கொடுத்துட்டு வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அவர் பையன் வந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து அருமா பார்த்துட்ருக்கார். பையன் வந்து முதல் தடவையாக வியாபாரம் பண்ண போகிறாரு வெளிநாட்டுக்கு, என்ன கொண்டு வர்றார் அப்படின்னு பார்த்தா, மகன் வந்து ஒரு ஓலைச்சுவடி, ஒரு காது உடைந்து போன, காது அறுந்து போன ஒரு ஊசி, ரெண்டுத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா பயங்கரமாக கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிடார் மகனை வந்து. நான் உன்னை நம்பி ஒரு கப்பல் நிறைய பொருளை கொடுத்தனுப்புனா இதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்ட்டு. அந்த ஓலைச்சுவடிய படிங்க அப்படிங்கிறாரு. அதில் படித்து பார்த்தா அதில் எழுதியிருக்கு, காதற்ற ஊசியும் வாராது அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீ இறந்த பிறகு எவ்வளோ செல்லும் வச்சுருந்தாலும் காது அறுந்து போன இந்த ஊசி கூட உன் கூட வராது அப்படிங்கிறது அது பொருள். அதை பார்த்த அந்த நிமிஷமே வந்து அப்படியே மனசு மாறி அவர்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து அவர் சாமியார் ஆயிடுறாரு அப்படின்னு கதை வரும். ஸோ ஒரு பட்டினத்தார். சரி, அப்படியே இங்கே பார்க்கலாமா? 13 இடமிருந்து வளம், இத்து இருக்குது. நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை அன்று இவற்றை கொலுவில் வைத்து பூஜிப்பது வழக்கம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எனத்தை வைப்பாங்க. புத்தகம்தான் இத்து இருக்குது, பெரிய வார்த்தையாக இருக்குது. புத்தகங்கள் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். போட்டுடலாம், புத்த கேவான் மட்டும் பார்த்துட்றேன். 10 மேலிருந்து கீழ், மாயி டேஸ் மாயி மணி மந்திர சேகரியே என்று ஆரம்பிக்கும் ஒரு அம்மனின் பாடல். மாயி மகமாயி. இது வந்து புத்தகங்கள் தான். 13 இடமிருந்து வளம். நவராத்திரியில் சரஸ்வதி பூஜை என்று இவற்றை கொலுவில் வைத்து பூஜிப்பது வழக்கம். இது வந்து புத்தகங்கள் போட்டுடலாம். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 9 இல்லை 10 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். மேலே ஆரம்பிக்குது. டேஸ்தில் கோயில் எழுப்பி அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்தார் பூசலால் நாயனார். இது வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். மனக்கோயில் கொண்ட மாணிக்கனார் அப்படின்ட்டு இவரோட வரலாறு வந்து மனசில் வந்து இவர் கோயில் கட்டிகிட்ருப்பார். அதே நேரத்தில் இறைவனுக்கு வந்து அந்த நாட்டு மன்னனை ஒரு கோயில் கட்டிகிட்ருப்பான். ஸோ ராத்திரி கனவில் மன்னன் கனவில் வந்த இறைவன் வந்து சொல்வார், நாளைக்கு உன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வர முடியாது,
பூசலார்னு ஒருத்தர் வந்து கோயில் கட்டுறாரு, நான் அவர் கோயிலுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மன்னனே நேராக போய், அதனால நான் கட்டுற கோயிலுடைய சிறப்பாக யார் கட்டுறா பார்த்துடலான்னு போய் அந்த ஊரில் போய் விசாரிப்பார். அப்படி கோயிலெலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. பூசலார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் கோயிலெலாம் கட்டலைங்க, இப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து அப்படியே யோசிச்சுட்ருப்பார் அப்படின்வாங்க. உடனே அவர்கிட்ட போய் மன்னன் போய் கேட்குறான். கேட்கும்போது தான் அவருக்கு வந்து அப்படியே அவருக்கு ஆச்சரியமாயிருது, நான் மனசுக்குள்ளே கட்டின கோயில் வந்து மன்னனுக்கு தெரிஞ்சிருக்குது, இறைவன் போய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ இது மனதில் கோயில், பத்து இடமிருந்து வளம் மன, ஒன்பது மேலிருந்து கீழ் ந இங்குன்னு இருக்குது. காதல் கடவுளான மன்மதனின் மற்றொரு பெயர், மன்மதனோட இன்னொரு பெயர் வந்து காமன். இங்கே வந்து காமன் போட முடியாது, பெரிய வார்த்தையாக இருக்குது இது. ஸோ இது வந்து அனங்கன், அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அனங்கன். ஒன்பது இடமிருந்து வளம் ஆள ஆரம்பிக்குது. தன் உடலில் இவ்வளவு பகுதியை பார்வதி தேவிக்கு அழித்தார் சிவபெருமான். இது வந்து உடலில் பாதியை அழித்தார், இது வந்து ஆள ஆரம்பிக்குது. பாதிங்கிறது வந்து அறைன்னு போட்டுடலாமா, அப்போ அரைப்பகுதியை அழித்தார். ஐந்து மேலிருந்து கீழ் முதல் தமிழ் மாதம், இது வந்து சித்திரை. எட்டு இடமிருந்து வளம் தீயில் ஆரம்பிக்குது. முன்னோர் நினைவாக ஆற்றங்கரைகளில் ஆண்டுதோறும் கொடுக்கும் திவசத்தை இப்படியும் குறிப்பிடுவர், திதி என்று குறிப்பிடுவர். மூன்று இடமிருந்து வளம் சீல முடியுது. அமாவாசை அல்லது பௌர்ணமியில் இருந்து பனிரெண்டாம் நாள் பாரணைக்கு உகந்த திதி. பாரணைனா வந்து முடிக்கிறது, விரதத்தை முடிக்கிறது தான் பாரணை அப்படின்வாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பதினொன்றாவது நாள் வந்து ஏகாதசி விரதம் எடுப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, துளசி தண்ணீர் இருக்குல்ல, துளசி நீரை மட்டும்தான் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. பன்னிரெண்டாவது நாள் அதுக்கு அடுத்த நாள் வந்து துவாதசி, அன்னைக்கு வந்து விரதத்தை முடிப்பாங்க. துவாதசி வா இம் இருக்குது. நாலு மேலிருந்து கேள் பார்க்கலாம். அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவர் இயற்றிய திருமுறை பாடல்களின் தொகுப்பை தே டேஸ் என்பர், தேவாரம் என்பர். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா. பதினொன்று மேலிருந்து கேள் எள் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ராமபிரான் உத்தரவுக்கு டேஸ் எண்ணெயாக நிற்பவர் அனுமன். இரண்டு வார்த்தைகள், ரெண்டு எழுத்து நான்கு எழுத்து. ராமபிரான் உத்தரவுக்கு எள் எண்ணெயாக, என்ன எண்ணெயாக, எள் என்றால் எண்ணெயாக நிற்பவன் அனுமன். எள் என்றால் அப்படின்னு போட்டுலாம், எள் இருக்குது, எள் என்றால் எண்ணெய். இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் கௌதம முனிவரின் சாபம் காரணமாக அகலிகை இது ஆனாள். இது இந்த கருத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமபிரானின் கால் பட்டு சப விமோசனம் அடைந்தார் அப்படின்ட்டு வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து கல் ஆனால். பதினேழு இடமிருந்து வளம் இன் இருக்குது. தசரத டேஸ் தன் மகன் ராமனை பட்டத்து இளவரசனாக நாள் குறித்தான். தசரத மன்னன் தன் மகன் ராமனை பட்டத்து இளவரசனாக நாள் குறித்தான். சரி, பதினேழு மேலிருந்து கீழ் பூவுக்கு இன்னொரு பெயர் மலர். பத்தொன்பது இடமிருந்து வளம் லேல முடியுது. கம்பர் எழுதிய இராமாயணத்தில் ஆறு காண்டங்களில் முதலில் இடம்பெறுவது டேஸ் காண்டம், இது பாலகாண்டம். அடுத்தது வந்து அப்படியே இது போயிடலாம். பதினாறு இடமிருந்து வளம் மகாபாரதத்தில் இவரது சகோதரி தான் துரோணரின் மனைவி. ஓகே, துரோணாச்சாரியார் இவருடைய மனைவி பேர் வந்து கிருபி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை பிறவி. இவங்களுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கிருபாச்சாரியார். பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கௌரவர்களின் அரசவையில் வந்து ராஜகுருவாக இருந்தவர். ஸோ இவர் வந்து என்ன போடலாம், கிருபர். அவர் வந்து கிருபி, கிருபர், கிருபாச்சாரியார் சுருக்கி கிருபர் போடலாம். பதினைந்து மேலிருந்து கீழ் ரூ இருக்குது. மழைக்கு காரணமான கடவுள், மழைக்கு காரணம் வந்து வருணன் தான், வருணன். இருபது இடமிருந்து வளம் டேஸ் நோக்கியதால் வீழ்ச்சிக்கு உள்ளானான் இலங்கை வேந்தனான இராவணன். எதை நோக்கியதால் வீழ்ச்சிக்கு உள்ளானான், பிறன்மனை நோக்கியதால். என்ன இருக்குது, பிறன்மனை போட்டுடலாம். பதினெட்டு மேலிருந்து கீழ் பீல முடியுது. திருமாலின் டேஸ் உடற்பகுதியில் இருந்து தோன்றியவர் பிரம்மா. சரி, இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க.
திருமாலோட தொப்புள்லேருந்து தோண்டியவர் தான் தோன்றியவர் தான் வந்து பிரம்மா. தொப்புளுக்கு என்ன போடலாம், இன்னொரு வார்த்தை வந்து பி இருக்குது, நாபி, நாபி கமலம், நாபினா தொப்புள். சரி, அப்படியே இங்கே போயிடலாம். பனிரெண்டு பார்த்துடலாம், மேலிருந்து கீழ், கீழே முடியுது. கலியுகம் முடிவில் மகாவிஷ்ணு டேஸ் அவதாரம் எடுப்பார், கல்கி அவதாரம் எடுப்பார், குதிரையில் ஏறி சென்று மொத்த உலகையும் வந்து அழிப்பார் அப்படின்ட்டு வரும். இந்த உலகம் பிரபஞ்சம் அழிந்து மீண்டும் உருவாகும் அப்படின்ட்டு. சரி, பதினாலு இடமிருந்து வளம் இல் வேறு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். சிவபெருமானுக்கு டேஸ் இலை மிகவும் உகந்தது, வில்வ இலை மிகவும் உகந்தது. அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா? இல்லை, எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ஒரு வாட்டி விடைகளை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், இன்று என்னுடன் சேர்ந்து இந்த ஆன்மீக குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.